हलो गाइस वेलकम बैक टू माय चैनल इन ना वीडियो ना पाक पोरोन पाथीना वंद ड्रैगन ओ एस के सर ला वंद हेडशॉट अडिक्रदुक्कु वंद नम्ब कत्तुक्कलाम सोल्लिट्टु इरुप्पींगा नरैय पेर अदुक्कान टिप्स अंड ट्रिक्स पोडुरेन अदु वंद ईसी दान हेडशॉट अडिक्रदु नींगा वंद नरैय पेर सोल्लुवांगा कालानंद तूक्कुंगनु अदु वंद ओरु सिल टाइम वर्क अवुट आगुम नरैय टाइम वर्क अवुट आगादु बॉडी डैमेज दान वरुम अंदमारी बॉडी डैमेज वेणुमा अडुत्त शूट करेक्टा हेडल उक्कारदुक्कु ना सोल्लि तरेन அது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ரேங்க் மேட்ச்சில் அந்த மாதிரி எந்த இது வந்தாலும் சூப்பராக வச்சு தள்ளிட்டு பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து ட்ராகன் ஓவெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஒரு ஒன் இயர் முன்னாடிலாம் வந்து ட்ராகன் ஓவெல்லாம் வந்து ட்ராப்பில் கிடச்சா கூட அதிகமாக எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே எடுக்கிறாங்கன்னும் போது அதனோட பவர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா சூப்பராக ஹெட்ஷாட் அவ்வளோதான், ஒரே ஒரு தட்டு தான் அப்படியே கழுந்துருவாங்க. இதெல்லாம் வந்து நான் கால்லேருந்து ட்ராக் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து செஸ்ட்டில் உட்காந்துச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு லைட்டாக மறுபடியும் ஸ்வைப் கொடுத்தீங்கன்னா சூப்பராக உட்காந்துடும். நார்மலாக இப்போ பாடி டேமேஜ் இருந்துச்சுன்னா உடனே வந்து லைட்டாக ஒரு ஸ்வைப் ஒன்று ஊற்றிட்டு தலையில் உட்காந்துடும். நீங்கள் வந்து இந்தமாதிரி வந்து எகுற மாதிரி இல்லை ஓடி நின்றாங்கன்னா வந்து நீங்கள் அந்த காலாண்டுலேருந்து அடிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். மிச்சப்படி வந்து நின்றுட்டு இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் காலாண்டு தூக்கினா உங்களை முடிச்சு போட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஃபயர் பட்டன் வந்து ட்ராக் பண்ணி இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த வீடியோ கிளிப்பில் பாருங்கள், கரெக்டாக தெரியும். கரெக்டாக வந்து நான் ரைட் சைடு எடுத்து சொல்லிட்டுருப்பேன். அது வந்து ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக ஃபயர் பட்டன் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், அங்கே பாருங்கள். அந்த மாதிரி சுற்றினா தான் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து கரெக்டாக வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பராக ஹெட் ஷாட் வரும். இந்தமாதிரி பாடி டேமேஜ் இருந்துச்சா உடனே வந்து நீங்கள் இன்னொரு ஸ்வைப் கரெக்டாக உட்காந்துரும். ஏன்னா அவன் வந்து ஜம்பில் இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக மறுபடியும் காலிலேருந்து மறுபடியும் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால சூப்பராக விடுவோம் ஹெட் ஷாட்டு. இதில் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து ஹெட் ஷாட்டு நான் எப்படி பண்ணியிருப்பேன்றது தெரியும். அதுமாதிரி சுத்தினா தான் விழுவோம், ஃபயர் பட்டன் சுற்றி விட்டால் தான் விழுவோம். நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் கூட போட்டு பாருங்கள், சூப்பராக ஹெட் ஷாட் விழுவோம். அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒன் சைடாக இழுத்து நீங்கள் பண்ணுங்கள், ரைட்டோ ஆர் லெஃப்ட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக ஹெட் ஷாட் விழுவோம். இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.